பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏப்பா என்ன வளர்ன்னு இருக்க? ஏப்பா என்ன வளர்ன்னு இருக்கேன்னு கேக்குறேன். அந்த விழாவுக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவி துளசி அம்மாவ சிறப்பு விருந்தினரா அழைக்கிறதுக்கு ஆபீஸ் போயிருந்தோம். என் மர்மாவ என்ன சொன்னாங்க? அவங்களால கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதான் அவங்க கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு எங்களை பார்க்க வந்தீங்க? தலைவியோட கணவருங்கிற முறையில நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். என்னப்பா இப்படி பேசுறாரு? மவன் யோசிக்கிறான், பம்சல்ல கலந்துப்பன்னு சொல்லுவான் பாரு. அப்பா அமைதியா இருப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால கலந்துக்க முடியாது. என்னப்பா இது? என் பொண்டாட்டி கலந்துக்க முடியாத விழால என்னாலையும் கலந்துக்க முடியாதுங்க. நான் வேணா அவனை பண்ணட்டுமா? எங்க அப்பா அவனை கூப்பிட்டு போறீங்களா? என்ன பண்ணலாம் ஐயா? நான் ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு என்னதான் பேசி கிழிக்க போறேன் தானே நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இடையில ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்காம மணி கணக்குல மணி மணியா பேசுவேன் நானு. சரிங்க தம்பி, உங்க அப்பாவே வரட்டும், வர ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபங்க்ஷனு. ஐயா நான் இதே ட்ரெஸ்ல வரட்டுமா இல்ல பட்டு சட்டை பட்டு வேஸ்ட்ல பந்தவ வரட்டுமா? ஐயா உங்க விருப்பப்படியே வாங்க ஐயா, நீங்க வந்தா போதும். சரிங்க சரிங்க, நான் வரேன். எங்க இருந்தா வரீங்களோ எனக்கு? வாப்பா காமலா. என்னங்க சங்கர பாண்டி கண்ணு கலங்குது? இல்லடா மவனே, படிக்காத உங்க அப்பன பள்ளி கூட ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிற பாரு, அத நினைச்சு பார்த்தம்பா என் கண்ணு கலங்கி போச்சுப்பா. உன்னை பெத்ததுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்பா. நான் அதுக்கு திரும்ப அந்த ஸ்கூலுக்கு உன்ன அனுப்புறேன். உன்னை பார்த்த அந்த பிள்ளைங்களாம் இப்படி வளரவே கூடாதுன்னு நினைக்கணும். அதுக்காக தான் ரொம்ப தான் பேசுறான். இந்துஜா, அந்த பெரியவர் அன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போனார்ல? ஆமா திவாகர், மறுபடியும் அவர் நம்மளை சந்திக்க வரவே இல்லையே. ஆமா, என்னன்னு தெரியல, ஆனா நம்மளோட திட்டம் பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாரு. அண்ணா கார் அவர் பக்கத்துல கொஞ்சம் நிறுத்துங்க. இவன் யாருப்பா? பண்ணி நேரம் ஐயா. வணக்கம். வணக்கம். அன்னைக்கு ஆபீஸ் வந்தீங்க, என்ன அதுக்கப்புறம் ஆலைய பாக்க முடியல? ஐயோ வேலை ரொம்ப அதிகமாயி போச்சு, அதனாலதான் வர முடியல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க? இவரு என்னோட மவ. ஹலோ சார். ஹலோ. வணக்கம். வாங்களே ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம், உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இல்ல இல்ல பரவாயில்லங்க, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. மவனே பக்கத்துலதான் ஆபீஸ் போயிட்டு வரலாம் வா. இப்போ கார்லயே போயிட்டு வந்துடலாம், ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வாங்க. அது வந்து என்ன மவனே, பெரிய மனுஷன் கூப்பிடுறாங்கல்ல, வா வா. நீங்க வண்டி எடுங்க, ஏறுங்க. ஆடியே துளசி, இப்ப மணி 9:30, உனக்கான நல்ல நேரம் முடிஞ்சு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில எப்பவுமே கெட்ட நேரம் தான். துளசி நீ வேற வெளியில போகணும்ல? இல்ல பரவாயில்ல. முதல் முதல்ல இன்னைக்கு ஆபீஸ் போகணும்னு நினைச்சேன், நல்ல நேரமும் முடிஞ்சிருச்சு. அண்ணனையும் வேற ஆள காணோம், உன்னி வேற இப்படி பண்றா, என்ன பண்றது? நினைச்ச நேரத்துக்கு முதல் நாள் ஆபீஸ் போக முடியலையே. என்ன கொடுமைப்படுத்துற மாதிரி என் குட்டி மாமா அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்துறாளா?
குடிமா எந்திரி. ஏன் எந்திரின்றல? என்ன முதல் நாள் நல்ல நேரத்துக்கு நான் ஆபீஸ் போக கூடாதுன்னு அவ காலை என்ன பிடிக்க வைக்கணும்னு கீழே விழுந்து கால் வலிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதை அவகிட்டயும் கேட்க முடியாது, உன்கிட்டயும் சொல்ல முடியாது. இருக்க இது ஒரு சாதாரண விஷயம், எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுவ? கோவப்படல, நீ அது காலம் திட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி நிஜமானுமே அதை அழுத்த சொல்லல. அவ எதுக்கு அழுத்த சொல்ல போறான்? அதுவும் இல்லாம நான் யார் கால புடிச்சு விட்டேன்? பொன்னி கால தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு எல்லாம் சொல்லல, ஒரு நாள் அது வேணுன்ட்டு அது. இப்ப பாரு, இதனால அவ கோச்சிட்டு போயிட்டான். நீ முதல்ல போய் சமாதானப்படுத்து. சரி, முதல்ல உன்ன ஆபீஸ்ல விட்டுட்டு அதுக்கு அப்புறம் சமாதானப்படுத்த நீ வா. முதல்ல சொல்றது கேளு, போய் அவளை சமாதானப்படுத்த. முதல்ல போயிட்டு இருக்குது, போ. நீ போ, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், போ. இல்லை, உனக்கு காலில் அடிபட்டுருக்குற விஷயம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் குட்டி மாதிரி இன்னும் கால் அமைச்சிட்டு இருந்துச்சா அது? அது யாரோட காலையும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு அதான் அவசரப்பட்டு கோவப்பட்டேன். பொண்ணி மன்னிச்சிரு. பொண்ணி பொண்ணி, உன திட்டணுன்ற ஆசையோ அந்த எண்ணமோ எனக்கு சத்தியமாக கிடையாது. அது சில விஷயங்களை நானே ரொம்ப யோசிக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிறேன். நீ குட்டிமாவ சரி விடு. இல்லை, இப்போ நீ என்ன வேற ரொம்ப திட்டுற, அவமானப்படுத்துகிற, அதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். இல்லை, நான் கோவப்படுறதே இல்லையே.